வணக்கம் வணக்கம் இது வார ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஓம் தத் பத்மகே வத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவு பண்ணணும் முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்ருக்கு எண்களை நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த என்ன காண்டாக்ட் பண்ணுங்க முன்பதிவு செஞ்சுட்டு சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் முன்னாடி பொதுவா இந்த வாரத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லுங்க பொதுவாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன்னாம் தேதி அதாவது புதன்கிழமை வந்து ஏகாதசி தேதி வருது இந்த ஏகாதசி திதியில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ஏராளமான கஷ்டங்கள் இருந்தால் கூட ஏகாதசி திதி என்னைக்கு விரதம் இருந்து பெருமாள் வழிபடுறது அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது அல்லது எந்த தெய்வமாக கூட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறது இந்த மாதிரி நினச்சி வந்து ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏகாதசி திதி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதியை கூட மாற்றக்கூடிய வல்லமை ஓரளவு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே மாதிரி வியாழக்கிழமை இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் முன்னாடியே சொல்லிக்கிறோம் அதாவது தோஷங்களை விளக்கக்கூடிய வல்லமை பிரதோஷ வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு வந்து மாலை நேரத்தில் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருப்போம் அந்தி பொழுதுல நந்தி வழிபாடு வச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்தி பொழுது அப்படிங்கிறது சாயங்காலம் மாலை வேலையில் இந்த மாலை வேலையில் வந்து இந்த பிரதோஷம் வரக்கூடிய அந்த நாட்களில் கண்டிப்பாக நந்தி காதில் உங்களுடைய சொந்த கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் நந்தியுடைய காதில் சொல்லும் பொழுது அந்த வேதனை ஓரளவு குறையக்கூடிய அல்லது அந்த வேதனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இதே புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த நாளாகவும் வந்துகிட்டு இருக்குது நான் மூ அதாவது ஆணி மாத முகூர்த்தத்தில் நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நல்ல காரியத்துக்கு காண முயற்சி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் நாலாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து பௌர்ணமி இருக்குது சனி பௌர்ணமி அப்படிங்கிறத விட ஆணி பௌர்ணமி வந்து அற்புதமாக இருந்துட்டு இருக்கும் அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதாவது யாராவது தன்னுடைய வாழ்க்கையில் கூணி குறுகி நாணி போயிருந்தாங்கன்னா அதாவது வாழ்க்கை நாணி அப்படின்னா வெக்கப்படுறது அந்த மாதிரி நாணி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆணி பௌர்ணமி வழிபாடு சிறப்பானதாக இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆணி பௌர்ணமியில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி விசேஷங்களை வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனைகளுக்கு இந்த வாரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இப்போ பன்னிரெண்டு ராசி பலன்களையும் பார்க்கலாம் சார் முதல்ல மேஷ ராசி நீர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு செல்வம் புகழ் இரண்டுமே கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது என்னதான் கஷ்டம் கரோனா இருந்தால் கூட செல்வம் கிடைக்கக்கூடிய வாரமாக அதாவது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து ஓரளவாவது செல்வம் இல்லை ஓரளவாவது புகழ் கிடைக்கக்கூடிய இவ்வளவு கஷ்டத்தை சமாளிச்சிட்டாருன்னு பார்த்து சமாளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் அதாவது அய்ய ஜையண்ண போக பாக்கிய ராசி ராசிபி செவ்வாய் பகவான் இருக்கிறது அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத விட குதூகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அந்யோன்யம் மிகுதியாகும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிறத விட ஒருவருக்கொரு மதிச்சு நடக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் நிறைய குடும்பங்களில் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற விட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகளையும் இணக்கமாக விளக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துகிட்டு நிகழ்கால தேவை மட்டுமில்லை எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எதார்த்தமான ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஏற்றமான சூழல் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் பத்தோடு பதினொன்னாக இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது மேஷராசி பற்றி சொன்னீங்க அடுத்ததா ரிசபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான யதார்த்தமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது தொழில் ரீதியான வகையில் வந்து நமக்கு இன்னைக்கு இந்த லாபம் இருந்தால் போதும் லாபம் இருக்குது இல்லையோ நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நினைப்புகள்லாம் இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரங்கேறக்கூடிய அந்த நினைப்புகள் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து அளவான ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடச்சா பரவாயில்ல அல்லது ஆயிரம் ஐநூறு கிடைச்சா பரவாயில்ல நினைச்சா பரவாயில்ல நம்ம அஞ்சு லட்சம் கிடைக்கணும் அம்பது லட்சம் கிடைக்கணும் அஞ்சு கோடி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேறாது நிராசையாக தேர்ந்துட்டு இருக்கும் ஆனால் தகுதியான யதார்த்தமான ஆசைகள் இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது பாக்கியஸ்தானத்தில் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிற அற்புதமான சிறப்பு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இருக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை அவங்களுடைய ஆலோசனை மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருக்கொருவர் என்னதான் அப்பா அம்மா தங்கை சகோதரர் இந்த மாதிரி கூட தன்னுடைய வாழ்க்கையை தான் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதாவது தனக்குன்னு ஒரு கஷ்டமாக இருந்தால் அதை நாம் தான் சந்திக்கணும் அப்போ வந்து என்ன தான் தாயாராக இருந்தாலும் தகவனாக இருந்தாலும் உதவ முடியாது தனக்குத்தானே உதவ வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசில் பதியக்கூடிய அல்லது மனசில் வந்து உங்களுக்கு உதயமாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது என்ன தான் தாய் இருந்தால் கூட தாயும் அதாவது என்ன தான் தாயார் நமக்கு வந்து பெருமையானவங்களாக இருந்தால் கூட தாயும் பிள்ளை அதாவது தாயும் பிள்ளையும் கூட வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற பழமொழி புரியக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அடுத்ததாக மிதன ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி உடல் நலமும் நல்லாக கூடிய ஏன்னா சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது ஜென்ம ராசியில் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால என்னைய காரியம் எல்லாம் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் எந்த காரியம் ஈடேறுமோ எந்த காரியம் ஜெயிக்குமோ அதை மட்டுமே உங்களுடைய மனசுல நினைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் என்னைக்கோ சண்டை போட்டவங்க என்னைக்கோ வந்து உங்களை வந்து ஏதானமாக பேசினவங்க சமாதானமாக கூடிய உங்கள் உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரம் ஒரு நேரத்தில் அதிகாரம் இருக்கும் ஒரு நேரத்தில் பணிவு இருக்கும் இன்னொரு நேரத்தில் துணிவு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் எந்த நேரத்தில் பணிவு எந்த நேரத்தில் துணிவு எந்த நேரங்களில் அதிகாரமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது பகவானால் இருந்துகிட்டு இருக்கும் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய தகுதியை உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய தேவை இல்லாத விஷயங்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு நல்ல விதமான அதாவது நன்மைகள் நிறைந்த இந்த வாரத்தில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது மிதுன ராசி நேர்களுக்கு எண்ணியதெல்லாம் நிறைவேறும் அவங்க சண்டையெல்லாம் சமாதானமாகும் நிறைய பலன்கள் இந்த வாரத்தில் சிறப்பாக காத்திருக்குன்னு சொன்னீங்க அடுத்து கடகராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கடகராசியை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பாசம் இதுவரைக்கும் கிடைக்காத நேசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது இந்த பணம் காசு அப்படிங்கிற விட பாசமும் நேசமும் இருந்ததுன்னா ஒரு மனுஷாளுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வந்துட்டுருக்கும் பணம்ங்கிறது கையில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில் போகும் பொழுதோ நமக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு அதிகாரமாக ஒரு தைரியமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பாசமோ நேசமாக இருந்துருவீங்களே நீங்கள் படுக்கையில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய கர்ஜனையோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால இந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன் அதுவெல்ல சாமி வரம் கொடுத்த மாதிரி மாறிடும் யோகமாக அமைஞ்சிட்ருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு க கவலைப்படுகிற கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அந்த கொடுத்த வாக்க ஓரளவு காப்பாற்ற முடியும் அதாவது அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருந்தீங்க திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரமாவது இந்த வாரத்தில் கொடுக்க முடியும் இவ்வளவு கஷ்டமான காலத்தில் கூட இது ஒரு ஐம்பதாயிரமாவது ஒரு சிறு தொகையாவது திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சத்துருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கிறது நல்லது அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அனைத்து வகையிலுமே வந்து கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் யானையின் பலம் தும்பிக்கையில் மனுஷனுடைய பலம் நம்பிக்கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது அடுத்ததாக சிம்மராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு வந்து மற்ற யாரும் கொடுக்க முடியாத ஒரு தைரியம் ஆன்மீகம் கொடுக்கும் ஆன்மீகம் ஒன்று இருந்தாலே போதுங்க உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து அதிர்ஷ்டமாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை தாங்கிக்க முடியும் அந்த அளவுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது வாய் பேசாமல் கண்ணுக்கு தெரியாமல் கால சூழ்நிலைகளை கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துட்ருக்குது யாராக இருந்தாலும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது எவ்வளவு தான் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட தேவையில்லாத பிரச்சனை வர்றது தேவையில்லாத சங்கடம் வர்றது தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றது இந்த மாதிரி சூழ்நிலை சகோதர வகையில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுவும் திருமணமான சகோதரர் திருமணம் ஆகாதவங்க அப்படிங்கிறத விட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வர்றது தேவையில்லாத பேசாத பேச பேசின மாதிரி வர்றது பேசின பேச்சை வந்து மறைக்க நல்ல பேச்சுகளை வந்து மறைக்கிறது உங்களை பற்றியே வந்து ப்ளஸ் பாயிண்ட் வெளி தெரியாமல் மைனஸ் மட்டும் அதாவது நிறை நிறை தெரியாமல் குறை மட்டும் வெளி தெரியக்கூடிய அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் இது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் அடமான அமைச்ச சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சாதிக்க நினைப்பவனைத்தான் இறைவன் யோசி அதாவது சோதிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சிம்மராசி நேர்கள் வந்து சகோதர வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அன்பு பண்பு கருணை ஆதரவு இதுவெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் உலகத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தனக்கு அன்பு இருக்கணும் தான் அதிகாரத்தில் கூட அன்பு மட்டும்தான் நிரந்தரமாக ஜெயிக்குது அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய வாரமாகவும் உங்கள் மேலே அன்பு இருக்கக்கூடியவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வாரமாகவும் நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்கள் மேலே யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்கள வந்து உண்மையாக தெரிஞ்சிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புத்திரர் வகையில் வந்து நல்ல செய்திகள் வரும் அதாவது என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு என்னுடைய நான் சொல்லக்கூடிய ஆளும் மதிக்காம இருக்கிறாரு இந்த பையன் எப்படி வளருவாரு எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் உங்களுடைய பேச்சை வந்து இந்த வாரம் மதிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அப்பா தான் வந்து ஒரு முன் ஒரு ஒரு முன் மாடலாக இருப்பாங்க ரோல் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளை இருந்துட்டு இருப்பார் ஒரு சில பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக வந்துட்டு இருக்கும் பிள்ளைகள் வந்து பேசக்கூடிய ஆறுதலான பேச்சு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் பெற்றவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழலும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் அந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாரமாகவும் துன்பங்கள் ஒழியக்கூடிய வாரம் இந்த வாரம் இருக்கும் சுகஸ்தானத்தில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது நேர்களை வார ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் வந்துட்டு இருக்கு முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு சார் சார்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் அடுத்து தொடர்ந்து வார ராசி பலன்களை பார்க்கலாம் அடுத்தது அதுலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நடுத்தரமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது ஏன்னா ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த ஆட்சி பலம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதனால் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீராத பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக அல்லது அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாரமாக தான் அந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு தொல்லைகள் குறையும் அந்த கடனை கட்டக்கூடிய அளவுக்கு புது முயற்சிகள் கை கொடுக்கும் அல்லது கடனை கட்டக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும் கூடிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு டீ சப்ளை பண்ணுறாரு டீ கடை வச்சிருக்காரு அப்படின்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கரி சம்மந்தப்பட்டது சின்ன பலகாரம் போட்டு சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து உபதொழில் செய்யக்கூடிய சிறு தொழில் அப்படிங்கிற விட உபதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அந்த முயற்சி வந்து பெருமளவு கை கொடுக்கும் ஏன்னா இப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தொழில் நடந்தது அப்படின்னா நமக்கு லாபம் ஆனால் அந்த தொழில் நடக்கிறதுக்கு வந்து நல்ல நேரம் வேணும் நல்ல காலம் வேணும் இல்லையா அப்போ இந்த வாரத்தில் வந்து துளாராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய அந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் தொழில் ஆரம்பித்தோம் நமக்கு நடத்த முடியல நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறத விட இன்னும் இந்த நேரம் தொழில் ஆரம்பித்தோமாப்பா நல்ல முறை இருக்குது பரவாயில்ல ஆண்டவ முன்னது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அல்லது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப் போகுது எது எப்படி இருந்தாலும் முடியாது என்று சொல்லுகிற சொல் சாபம் முடியும் என்று சொல்லுகிற சொல்லே லாபம் என்பதை புரிஞ்சுக்கிறது நல்லது துலாம் ராசி என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்க அடுத்தது விருச்சிக ராசி வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சேதாரம் இல்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது எவ்வளவு செலவு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறோம் அதில் வந்து தேவையில்லாத எதிர்ப்போ தேவையில்லாத சங்கடமோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமைப்போ இல்லாமல் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத கஷ்டம் மனசில் இருந்துட்டு இருக்குமில்லையா அப்படி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ஏன் சிறப்புகளை சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுனாலோ அல்லது கண்ணியில் சந்திர பகவான் இருந்ததுனாலோ கை நிறைய பணம் கையில் தொட்டதெல்லாம் வந்து நமக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயம் கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற பழமொழி வந்து கைப்பட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கை கைப்பட்டால் தான் கண்ணாடிமாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து நம்ம கை வச்சு சுத்தம் பண்ணும்போது தான் அந்த இடம் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய உங்களை முன்னேற்றி செல்லக்கூடிய வாரமாக தான் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அமையுது எதனால் அப்படின்னா கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதுவும் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்க கூட உபதொழில் செய்ய கூடிய அளவுக்கு சிறிய ஒரு ஒரு மளிகை கடை வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மளிகை மளிகை கடையை வந்து விரிவுப்படுத்துறது அதே மாதிரி பெண்கள் சார்ந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகு சார்ந்த பொருள் விற்கிறவங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க பால் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க கேட்டரிங் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது எதிர்பார்த்த ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் முயற்சி தோற்று போயிருக்கலாம் முயற்சி செஞ்சவங்க தோற்று போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் சொன்னீங்க அடுத்ததா தனுசராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் ஆகா ஓஹோன்னு சொல்றதுக்கு இல்லாம அளவோடு உங்களுக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்குதோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல ராகுவோடு புதன் பகவான் சேர்ந்து சூரிய பகவானும் இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி அதாவது வீரியத்தோடு செயல்பட்டு காரியத்தில் வெற்றி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நேர்மையான வகையில் தனம் கிடைக்கக்கூடியது இன்றைக்கி அல்லது இந்த வாரத்துக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத விட நிரந்தரமாகவே உங்களுக்கு தனம் சேரக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு அதாவது நீங்க தேடி போகலமையே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் கொடுக்குற சாமி கூரை பிச்சுட்டு கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவ்வளவு கஷ்டமான காலத்தில் கூட பணப்புழக்கம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட உங்களுக்கு மனப்புழுக்கம் குறையக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக விஷயத்தை நீங்க அதிகமாகவே தெரிஞ்சுக்கலாம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால வயதில் பெரியவங்களுக்கு சின்ன குழந்தைகள் வயதில் பெரியவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத உடல் தொந்தரவு வந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பல் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட நெகம் சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்பட

கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது ஏன்னா ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு கிடைச்சிட்டு இருக்கும் அது வந்து நீங்கள் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வேறு வகையான லாபம் கிடைக்கும் ஒரு பொருளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு டெம்போவோ அந்த வாடகை கூட உங்களுக்கு கம்மியாக சகாயமாக கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதாவது இரண்டு பொருளை ரெண்டு முறை கொண்டு வரதுக்கு அஞ்சாறு பொருளை ஒரே முறை ஏற்றி செல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழல்கள் வந்து அந்த சகாயமான சூழல் சந்தர்ப்பங்கள் வந்து சாதகமாக அமையும் எந்த ஒரு மனுஷாளுக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைஞ்சாலே போதும் இந்த பாதகமான உலகத்தில் பண வரவோடு பகட்டோடு வாழ முடியும் அப்படிங்கிற விஷய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த பகட்டு அந்த அதிகாரம் அந்த திறமை அந்த துணிவு இதுவெல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கும் நடந்து போனாலே நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய நடையிலேயே தெரியக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமான உடை வேண்டியதில்லை உங்களுடைய நடையிலேயே உங்களுடைய அதிகாரம் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பட்டமான மேன்மையான ஆதாயம் இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் எது எப்படி இருந்தாலும் கரடு முரடான மனச வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பது நல்லதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது மகர ராசி நேர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமா அமையும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை அளவுக்கு வருமானமும் வெகுமானமும் நிகுதியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்திய யோகம் இருக்குது புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட சொந்தமாக தொழில் பண்ண முடியும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கூட வெறுமனே வந்து ஏதாவது ஒரு முதலீடு இல்லாமல் ஏதாவது ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்க முடியும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழில் மூலமாக வளம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் வார ஆரம்பத்தில் வந்து சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட அந்த சந்திரபகவான் கண்ணிராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய இன்னைய காரியம் நிறைவேறும் தவிர்த்து எக்கார்த்த கொண்டு சந்திராசிரமம் பாதிக்காது என்றைக்குமே சந்திராசிரமம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதாவது எட்டாம் இடத்துக்கு எந்த ஒரு ராசியாக இருந்தால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு சந்திரபகவான் வரும்பொழுது அது சந்திராசமம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இருக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி அப்படின்னா சந்திராசமம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ராசிகளுக்கு இல்லை இன்னும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த ராசியை பொறுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிக்கலாம் அது பொதுவான விதி ஆனால் எந்த ராசியில் அந்த எட்டாம் இடம் வரும்பொழுது அந்த எட்டாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசியை பொறுத்து அந்த ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய கூட சேரக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய நிலைகளை பொறுத்து இந்த சந்திராசிரமம் வந்து நல்லது தான் பண்ணுதே தவிர்த்து கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திராசிரமம் அப்படின்னாலே மூளை முடுக்கில் ஓங்கி அதை ஒடுங்கி உட்கார வேண்டியதில்லை ஏற்கனவே கரோனாவில் உட்காந்துருக்கும் பொழுது சந்திராசிரமத்துக்கு தனியாக நீங்கள் ஒடுங்கி உட்காந்து அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நடுங்கி போயிடுவோங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொரு உணர்ந்துக்கணும் அதனால் சந்திராசிரமம் பாதிக்காது சந்தோஷமான வாரமாக தான் இந்த வாரம் அமைப்போது ஏற்கனவே ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மேலே பற் மற்றும் பாசம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை எப்படி இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் அதாவது செயல்பட்டபின் பின் சிந்திச்சோம் அப்படின்னா அனுபவம் தான் கிடைக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய அது மீனராசியில் பல தரப்பட்டு இருக்கலாம் இல்லத்தரசியாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய முதல் உத்தியோகத்தில் இருப்பமா இல்லையா அடுத்து வேலைக்கு எடுப்பாங்களா இல்லையான்னு பல்வேறு கவலை இருக்கும் இப்போ இருக்கிற சூழலில் எத்தனை பேரை வேலைக்கு வந்து நிறுத்தினாலும் அதை வேலையிலிருந்து பணியிடை நீக்கம் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து வேலைங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு கஷ்ட காலத்தில் கூட இருக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் உயர்வான தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைச்சால் கூட இருக்கிற தகுதியிலிருந்து கொஞ்சம் மேலே மேன்மையான வேலை கிடைச்சால் கூட எனக்கு உத்தியோகம் வேண்டாம் சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த எண்ணம் கூட உங்களை விட மனைவிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மனைவியுடைய ஆலோசனையால் பெண்களுடைய ஆலோசனையால் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் அதாவது சகோதரி ஆலோசனையால் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வந்துட்டு இருக்கும் பயந்துகிட்டே ஆரம்பிக்கிற அந்த தொழில் மூலமாக பணவரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக அதை யோகமாக இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அதனால் ஆணி மாதமாகவே இருந்தால் கூட அதாவது பயப்படாமல் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளையார் வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தொல்லையே இல்லாத தொழில் அமையும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பூமிக்குடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது நல்லது பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் வரக்கூடிய பலன்கள் கிடைக்கணும் விரிவாக சொன்னீங்க சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை வார ராசி பலன்களை பார்த்தோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள் முன்பதிவு செய்யுங்கள் சார்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்